Hi friends, welcome to InterviewDOT. In this video, we will talk about recently on the Google I/O 2024. So, in this program, there are interesting issues. I have a few interesting issues. There are tools that are introduced. I have a lot of interesting things. That's why I have a lot of interesting things. So, select tool information. First of all, the main theme is that developer productivity increase pandranga. So in the tools alla use panni developer productivity mattum kedaiyadhu. Say for example neenga or music la interest ah irukinga, so music musician ah irundinga ungalaude productivity increase pandradhukkum, appra vandu video production la irukinga video production vandu productivity increase pandradhukkum indha maari tools la vandu romba useful ah irukum. So first pathina Gemini Live vandu a voice agent. So voice ning input ah kodukkumbodhu adu understand panni reply pandranga. Appra project Astra endra or prototype la irukku. Appa ina video input ah எடுத்து அதை process பண்ணி அதை output ஆ கொடுக்குறாங்க. For example ஒரு camera feed ஒரு object வந்து காமிக்கும்போது அதை understand பண்ணி அதனோட output ஆ கொடுக்குறாங்க. அதுக்கு அப்புறம் வந்து code வந்து இந்த project Astra வந்து understand பண்ணிக்கிறாங்க. ஒரு screenல காமிக்கும்போது அந்த code understand பண்ணி அதனோட respond பண்றாங்க. அது என்னன்னு சொல்லி so main team பாத்தீங்கன்னா developer productivity வந்து increase பண்றதுக்கான ஒரு நிறைய விஷயங்களை இவங்க பண்ணிருக்காங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மீட்டிங். So next பாத்தீங்கன்னா image video music இந்த மூணுத்துமே AI மூலமா ஜெனரேட் பண்றதுக்கான டூல்ஸ் வந்து இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜ் ஆன் 3 VO Music AI Sandbox. VO வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு டெக்ஸ்ட் நீங்க கொடுக்குறீங்க, 90s இருக்கிற ஒரு மெடிட்டேரியன் ஸ்பானிஷ் ஒரு ரீஜனை காமிங்க அப்படின்னு சொல்லும்போது சில டெக்ஸ்ட்டை வந்து அப்படியே டைப் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியான வீடியோஸ் வந்து அப்படியே வந்து ஜென்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கவுபாய் டஸ்ட்ல நடந்து போனால் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஒரு சீல வந்து ஒரு செயில் போட்டு போயிட்டு இருந்தால் எப்படி இருக்கும், அதை வந்து சினிமேட்டிக் வியூவில் காமிங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அவங்க காமிச்சாங்க. எனக்கு நான் பிடிச்சதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். பட் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் காமிச்சாங்க. பட் இந்த மூணு எக்ஸாம்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எப்படி இதை ஜென்ரேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ மேபி பிஹைண்ட் த சீன் அவங்க காமிச்சாங்க நல்லாயிருக்கும். இதை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறாங்க, எப்படி இதை வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இமேஜ் அண்ட் 3 டெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது இமேஜாக வந்து ஜென்ரேட் பண்ணுற ஒரு மாடல் அது. அதுக்கப்புறம் மியூசிக் ஏஐ பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மியூசிஷியனாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து உங்களுடைய மியூசிக் ப்ளஸ் ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி ஒரு புதுசாக ஒரு மியூசிக் ஜென்ரேட் பண்ணணும்னா இந்த டூல் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. சில மியூசிஷியன்ஸ் வந்து அவங்க மியூசிக்கை வந்து இன்புட்டாக கொடுத்து எப்படி ஒரு நியூ மியூசிக் வந்துச்சுன்னு சொல்லி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு வியோ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா ஒரு டெக்ஸ்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வருவோம், அவங்க வந்து ஒரு அவுட்புட் கொடுக்கும் வியோ அந்த டூல் வந்து அவுட்புட் கொடுக்கும்போது அது வேறு மாதிரி இருக்குது. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூல். ரொம்ப எனக்கு இந்த டூலில் எல்லா டூல்லையும் பார்த்தீங்கன்னா வியோ இந்த வீடியோ ஜென்ரேஷன் டூல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மேபி அதனோட அப்டேட்ஸ்லாம் நான் நிறைய பார்க்க போகிறேன். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து நிறைய ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் எனக்கு பிடிச்ச சில பாயிண்ட்ஸ் மட்டும் இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யர் கேரியர். சீ தென், பை பாய்.